ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிட்டில் பிரின்சஸ் கெஃபே. இன்றைக்கி சூப்பரான மேஜிக்கல் ஹேர் ஆயில் அண்ட் ஷிக்கக்காய் ஷாம்பூ இதுதான் நம்ம சேனலில் நாங்கள் செஞ்சு காட்ட போகிறோம். இது ரொம்ப ஈஸி. இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்திருக்கோம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப நிறையவே இருக்குது. இப்போ இந்த 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீடுக்கு ஏற்ற மாதிரி 1 டம்ளர் ஃபுல்லாக தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃப்ளாக்ஸ் சீடை நம்ம குக் பண்ண போகிறோம். ஃப்ளாக்ஸ் சீட்லேருந்து ஒரு ஜெல் நமக்கு கிடைக்கும். அந்த ஜெல் யூஸ் பண்ணி தான் இந்த ஷிக்கக்காய் ஷாம்பூவும் ஹேர் ஆயிலும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் அந்த 1 டம்ளர் தண்ணியை நான் ஊற்றிட்டேன். தண்ணி லைட்டாக சூடானா போதும். இப்போ தண்ணி சூடாகும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸை அதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அப்படியே குக் பண்ணுங்கள். அந்த வாட்டர் கண்டென்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஓவர் குக் பண்ணிங்கன்னா திக்கன் ஆகிடும். அதனால் அந்த ஜெல் ஃபார்மேஷன் நம்ம கிடைக்கும் போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக கிளறி விடுங்க. உங்களுக்கு பாருங்கள் சேஞ்சஸ் நல்லாவே தெரியும். இந்த மாதிரி திக்கன் ஆகும். இப்போ நம்மளுக்கு ஜெல் மாதிரி ஃபார்மேஷன் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ரொம்ப கூல் டவுன் பண்ணிங்கன்னா ரொம்ப திக்கன் ஆகிடும். ஓரளவுக்கு மீடியம் ஹாட்டாக இருக்கும்போதே ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜெல் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஜெல்லை நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஷிக்கக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஷிக்கக்காய் பவுடரை தண்ணியில் கரைக்கிறதுக்கு பதிலாக நான் இந்த ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் யூஸ் பண்ணி தான் இதை கரைக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷிக்கக்காய் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் 3 ஸ்பூன்ஸ் இல்லை 4 ஸ்பூன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இது கூட நான் விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணுறேன். இது எல்லா மெடிக்கல் ஷாப்பில் அவைலபிள். ஈவன் ஆன்லைன்லேயுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு விட்டமின் இ கேப்சூலை இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஹேர் க்ரோத்துக்கு விட்டமின் இ வந்து ரொம்பவே ஒரு முக்கியமாக இருக்குது. நம்மளோட ஷிக்கக்காய் ஷாம்பூ ரெடி ஆகிடுச்சு. இதில் ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் யூஸ் பண்ணியிருக்கோம், ஷிக்கக்காய் பவுடர் எடுத்திருக்கேன், விட்டமின் இ கேப்சூல். இதை வீக்லி 2x இல்லைனா 3x இதை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஹேர் நல்லா ஷைனியாக இருக்கும். ஹேர் ஃபால் கண்டிப்பாக கம்மியாகும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட், ஹேர் ஆயிலுக்காக 50 ml பியோர் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கோகோனட் ஆயில் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கோகோனட் ஆயிலையும் ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல்லையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விட்டமின் இ கேப்சூல் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஒரு கேப்சூல் போதும். 50 ml ஆயிலுன்றனால ஒரு கேப்சூல் யூஸ் பண்ணுறேன். ஆல் டுகெதர் எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ஒரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். இது ஒரு பாட்டிலுக்கு ஊற்றிட்டதுக்கப்புறமா நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் கொடுங்க. இல்லை ஹேர் லாஸ் எங்கே ஜாஸ்தியாக இருக்கும் அந்த பிளேஸில் நம்ம போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணிவிடலாம். இதையும் நீங்கள் வீக்லி 3x இல்லைனா 2x யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மேஜிக்கல் ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெண்டுமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹேர் லாஸ் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி ஹேர் ரொம்ப ஷைனியாக இருக்கும். ஹேர் க்ரோத்துமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.